ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இப்ப லாஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் நம்மளுக்கு இருக்கு நம்மளுக்கு நேற்று வந்து சிபிஎஸ்சிலேருந்து இருந்து டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் என்னன்னைக்கு என்ன எக்ஸாம் எல்லாமே நம்ம வந்து நேத்து பார்த்துட்டோம் இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இப்ப நம்மளுக்கு ஃபார்ட்டி டேஸ் டைம் நம்ம எடுத்துக்க போறோம் ஃபார்ட்டி டேஸ் எப்படி அப்படின்னா வந்து இப்ப நாளையிலேருந்து இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி கரெக்டாக சோ டுவெண்டில இருந்து நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் எடுத்துக்கிறீங்க இது வரைக்கும் இப்போதான் போனால் உங்களுக்கு ஃபார்ட்டி டேஸ் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர் த்ரீ தான் இங்கிலீஷ் எக்ஸாம் ஸோ அப்பயே வந்து உங்களுக்கு த்ரீ டேஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷுக்குன்னு டெடிகேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஓகேவா ஸோ இப்போ தேர்ட்டியத் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்க போறீங்க நவம்பருக்கு ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே எல்லாத்தையுமே படித்து சாம்பிள் பேப்பர் போட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கான பிளான் இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் படித்து முடிச்சுட்டேன்க்கா நான் இன்னும் எப்படி ரிவைஸ் பண்ணிட்டு சாம்பிள் பேப்பர் போட்டா போதும் அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்க்க போறோம் ரெண்டாவது வந்து நான் இப்பதாங்க வந்து படிக்கணுமே எனக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு சாப்டர் தான் உருப்படியே தெரியும் மற்றபடி என்ன படிக்கவே இல்லை இனிமே தான் நான் படிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வந்து பிளான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேவா ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் வந்து வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ தட் வந்து எல்லாருமே வந்து டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸை நல்லா பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து வந்து நம்ம ஃபார்ட்டி டேஸுக்கான பிளான் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபார்ட்டி டேஸை வந்து மூணாக பிரிச்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அப்புறம் ஒரு டென் டேஸ் அண்ட் அப்புறம் லாஸ்ட் வந்து ஃபைவ் டேஸ் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன் இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும் அப்புறமேட்டு வந்து ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா டெய்லி வந்து ஹாஃப் அன் அவர் இங்கிலீஷுக்கு நான் ஆல்ரெடி இந்த கான்செப்ட் வந்து சொல்லிருந்தா டெய்லி ஹாஃப் அன் அவர் இங்கிலீஷ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்னா டுவெல் அண்ட் ஆஃப் அவர் கரெக்டாக ஸோ டுவெல் அண்ட் ஆஃப் அவர் அண்ட் இங்கிலீஷில் டேம் அட் நம்மளுக்கு இருக்கிறது எயிட் சாப்டர்ஸ் தான் ஸோ ஒரு சாப்டருக்கு ஒன் ஹவர் நீங்கள் வந்து கொடுத்தா கூட வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு சாப்டருக்கு வந்து போயம்னா வந்து ஒரு ஒன் ஹவர்ல முடிச்சிடலாம் சாப்டர் ஒன் அண்ட் ஹாஃப் அந்த மாதிரி வந்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இதை வச்சு எந்த இந்த இல்லை எந்த ல லெசனு அவர் எந்த போயமாக நான் என்னைக்கு படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும் ஏன் நான் அந்த மாதிரி வந்து பிளான் கொடுக்கல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி சொல்கிறதோட எங்களுக்கு வந்து இந்த இன்றைக்கி இதை படிங்க அப்படின்னு டைம் டேபிள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லக்கா அப்படின்னு நான் ஆல்ரெடி இதுக்கான ரீசன் சொல்லியிருந்தேன் என்னென்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்லேயும் இன்னும் போர்ஷன் வந்து முடிக்காமல் கூட இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ நான் வந்து நாளைக்கு இந்த சாப்டரை படிங்க அப்படின்னா உங்களுக்கு நாளாநிக்கு வேற சாப்டரில் டெஸ்ட் இருக்கலாம் நிறைய பேருக்கு ஸ்கூலில் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கலாம் ப்ரீ போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் மாதிரி அது இல்லாமல் உங்கள் டீச்சர் டெஸ்ட்டு சொல்லியிருக்கலாம் இல்லை நான் சொல் நான் இப்போ நாளைக்கு அதை படிங்க அப்படின்னு சொல்கிற சாப்டரை இன்னுமே நீங்கள் வந்து நான் படிக்கவே இல்லை நான் வந்து உங்களோட வீடியோஸில் வேறு யாராவது வீடியோஸ் பார்த்து தான் நான் படிக்க போகிறேன் நீங்களும் நான் அப்லோட் பண்ணலாம் அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் நான் படிக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க ஸோ மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி இதை படிங்க நாளைக்கு இதை படிங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த மாதிரி பண்ணிட்டு நிறைய நிறைய பேர் இந்த இஷ்யூஸ் தான் சொல்லி இருந்தாங்க தான் நான் வந்து டெய்லி இந்த சாப்டர்ல இந்த லெசன் ஐ மீன் வந்து இந்த டாபிக் படிங்க அப்படிங்கிற மாதிரி டைம் டேபிள் சொல்லாம எப்படி நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ணலாம்ங்கிற ஐடியாவை கொடுக்க போறேன் ஓகேவா சோ இந்த பாயிண்ட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா இதே வந்து கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு அதனால தான் நான் அதை கிளாரிஃபை பண்ணிட்டேன் ஓகேவா இப்போது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி வந்து ஹாஃப் அன் அவர் வந்து இங்கிலீஷுக்கு ஒதுக்கிடுங்க எப்படிக்கா பிளான் பண்ணுறது அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கூல் டைமை விட்டுருங்க ஓகேவா மிச்சம் வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குங்கிறத வந்து எடுத்துக்கோங்க படிக்கிற டைம் காலையில் இருக்கலாம் காலையில் கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அதில் ஹாஃப் அன் அவர் மேபி வந்து அது நைட் நீங்கள் வச்சுக்கலாம் இங்கிலீஷு ஆர் வந்து நீ காலையில் அப்படிங்கிறப்போ வந்து இங்கிலீஷ் படிக்காதீங்க வந்து ராத்திரி வந்து இங்கிலீஷ் படிங்க ஓகேவா ஸோ வந்து ராத்திரி வந்து கடைசி வேலையாக இங்கிலீஷ் வந்து ஒரு சாப்டர் எடுத்து நான் சொன்ன மாதிரி வைஸ் புக் எடுத்து படிக்கணும் இது தயவு செஞ்சு பண்ணுங்க ஓகேவா சும்மா சம்மரி படிச்சுட்டு போகாதீங்க ஏன் அதை சொல்கிறேன்னா போன வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் எழுதுற மாதிரி தான் இருக்கும் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர்னா அது எழுதிர்லாம் கதை தெரிஞ்சா ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு எம்சிக்யூ பேட்டர்ன் அதனால தான் வந்து இங்கிலீஷ் டெய்லி படிங்கன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ படிக்க டைம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணுங்க உங்க ஸ்கூல் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ டோட்டலாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு சாயங்காலமும் காலையிலேயே சேர்த்து எவ்வளோ டைம் இருக்குங்கிறதுல வந்து ஹாஃப் அன் அவர் இங்கிலீஷ் கொடுத்துட்டு மிச்சம் இருக்க டைம் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறீங்க இப்போதான் வந்து நான் சொன்னேன் அந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் இப்போதான் படிக்கவே போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டூ சப்ஜெக்ட்ஸ் பர் டே ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு சப்ஜெக்ட்ஸை பிளான் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் வந்து ஒரே நாளில் படிக்காதீங்க ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் படிச்சீங்கன்னா மேக்ஸிமமாக வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒன் ஹவர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஒன் ஹவரில் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு ட வந்து என்ன சொல்ல ஒரு ஹாஃப் ஆஃப் த சாப்டர் கூட முடிக்க மாட்டீங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே வந்து லத்தார்ஜி கையிட்டு அதை அப்படியே விட்டுட்டு வேற சாப்டருக்கு போகிற சான்சஸ் அதிகமா இருக்கு அண்ட் மோர் ஓவர் வந்து முக்கியமான காரணம் என்னன்னா எல்லாத்தையும் போட்டு ஒரே நாளில் டம்ப் பண்ணாதீங்க ஒரு சாப்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அல்ல ஒரு ஹாஃப் முடிங்க ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம்ல ஸோ வந்து இப்போ அதையும் நீங்க எப்படி எடுக்கலாம்னா இந்த ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்டுங்கிறத நீங்க எப்படி பேர் பண்ணிக்கலாங்கிறது நான் சொல்றேன் பிசிக்ஸும் வந்து பயாலஜியும் பண்ணுங்க மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படியே ஒரே மாதிரி போகாம பிசிக்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கும் பயாலஜி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ ரெண்டையும் பேர் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கும் கெமிஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்ல ஒரு சில பேருக்கு அப்படியே உள்டா இருக்கலாம் புரியுதா சோ வந்து பிளான் பண்றப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு டஃபர் சப்ஜெக்ட் ஒரு ஈஸியர் சப்ஜெக்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ சப்போஸ் வந்து நீங்க நாளைக்கு பிசிக்ஸும் பயாலஜியும் படிக்க போறீங்க ஓகேவா ஸோ பிசிக்ஸ்ல வந்து சப்போஸ் பர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா என்ன பண்ணுங்க பா பாதி சாப்டர் நாளைக்கு தரவா முடிச்சிருங்க நான் இத வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட்டா வந்து எம்ஃபோசைஸ் பண்ணுவேன் என்னன்னா நீங்க எடுக்கிறத கரெக்டா படிங்க எனக்கு வந்து இந்த வீக் வந்து எண்ட்ல வந்து எக்ஸாம் இருக்கு நான் எல்லாத்தையுமே உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அறகுறையா படிச்சீங்கன்னா திருப்பி நீங்க தான் உட்காந்து அதை கரெக்டா படிக்கணும் கரெக்டா சோ தான் நீங்க ஒரு சாப்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த சாப்டரை நல்லா தரோவாக்கிருங்க எக்ஸாமே இருந்தாலும் அந்த சாப்டர் நீங்க தரவா இருக்கீங்கன்னா அந்த சாப்டர் வந்து கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் கரெக்டா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மாடல் எக்ஸாம் இருக்கு ஆனா நான் இன்னும் எதுவுமே படிக்கல அப்படின்னா என்ன பண்ணுங்க ஒரு சாப்டர் எடுங்க அதை தரவா படிங்க ஸோ எக்ஸாம் முன்னாடி வந்து ஒரு ரெண்டு சாப்டரா நீங்க முடிக்கலாம் இல்லை சோ அந்த அஞ்சு சாப்டர் வந்து டெஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் அது டூ வந்து தரவா முடியும் இது யாருக்குன்னா இன்னும் நான் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்றேன் ஓகேவா இதை வந்து யார் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு படிங்க படிக்கிறத தரவாக படிங்க அண்ட் இப்போது வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா நான் படித்து முடிச்சுட்டேன் எனக்கு எல்லா சாப்டர்லேயும் வந்து ஒரு ஐடியா இருக்கு ஐ மீன் நான் படிச்சிருக்கேன் நான் இன்னும் வந்து இன்னொரு வாட்டி நல்லா கரெக்டாக தரவாக படிக்கணும் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கல்ல ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா உங்களுக்கு பிளான் ரொம்ப சிம்பிள் என்ன பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க இப்போது டுவெண்ட்டியத்து நாளைக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க டே ஒன் நான் வந்து இந்த பிளான்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்ப ஓகேவா ஸோ டே ஒன் வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஐ மீன் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு போங்க அப்புறம் பயாலஜி மறுபடியும் வந்து ஃபு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேவா இது மாதிரி மாற்றிட்டு அப்போதைக்கு உட்காந்து எந்த புக் எந்த புக்கு இருக்கு சரி இந்த சாப்டர் படிக்கலாம் அப்படின்னு இல்லை இப்போ நான் சொல்கிறேன்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே என்ன பண்ணணுங்கிறதே நான் இந்த வீடியோவிலே சொல்லுவேன் அதனால் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகேவா ஸோ முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க ஸோ வந்து யாரெல்லாம் இப்போ ஓகே நான் ரிவைஸ் பண்ண போகிறேங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிளான்னா நீங்கள் இப்போ நாளைக்கு நான் சொல்லிருக்கேன் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரை தரோவா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்றீங்க என்சிஆர்டி தான் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ண போகிறது அதான் நீங்கள் எழுதியிருக்கேன் என்னென்ன வந்து படிக்கணும் அப்படின்னா என்சிஆர்டி எம்சிக்யூஸ்க்கான புக் அந்த நியூ ஸ்கீம் புக் நம்ம சொல்லியிருந்தாலும் அது நீங்கள் வந்து முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் ஆர் வந்து என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா எய்தர் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து சிபிஎஸ்சியோட ஃப்ரீ மெட்டீரியல் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் சிபிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்குதுன்னு அதை எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து உங்களோட கிட்ட வந்து புக்கு பாரோ பண்ணுங்க ஓகேவா ஸோ வந்து அந்த நியூஸ் ஸ்கீம் புக்கும் வந்து ஏன்னா இப்போ உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால சொல்றேன் அண்ட் வந்து உங்களுக்கு வெறும் எம்சிக்யூஸ் தான் ஆனால் நீங்க வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம் அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன் ஸோ யார்லாம் ரிவைஸ் பண்ண போறீங்களா என்ன பண்றீங்க இப்போ நாளைக்கு பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட்டா முடிச்சிடணும் நெக்ஸ்ட் டே கெமிஸ்ட்ரியில வந்து சப்போஸ் ஹால்கின்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதை கம்ப்ளீட்டா முடிச்சிடணும் கம்ப்ளீட்டா இந்த சென்ஸ் என்சிஆர்டி பண்றது என்சிஆர்டில ஏதாவது டவுட் இருந்தா வந்து வீடியோஸ் பார்க்கலாம் நம்மளும் வந்து நிறைய சாப்டர்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் பி பிளாக் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க பி பிளாக் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டேட்யூன்ட் அதே மாதிரி வந்து என்னென்னலாம் நீங்கள் வந்து இப்போ என்சிஆர்டி வீடியோஸ் போய் பார்க்குறீங்கன்னா அது நோட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட் நோட்ஸ் வச்சு ரிவைஸ் பண்ணுங்க அண்ட் அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன் ஐ மீன் இந்த ரிவைஸ் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து இப்போ தான் நான் படிக்க போகிறேங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் ரிவிஷன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ படிக்கும் போதே என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் நோட்ஸ் ரிவிஷன் நோட்ஸ்னால் நம்ம ஷார்ட்டாக எழுதணும் உட்காந்து ஃபுல்லாக புக்கில் என்ன இருக்குது அப்படியே இல்லை ஷார்ட் ஷார்ட்டாக இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டிங்க இல்லை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணணுங்கிற வீடியோஸும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இதுதான் வந்து உங்களுக்கான பிளான் ஓகேவா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இன்னும் ஒண்ணுமே படிக்கல இனிமேதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் எடுங்க ஒரு சப்ஜெக்ட்ல பாதி சாப்டர் நெக்ஸ்ட் டே வந்து மீதி பாதி ஸோ வந்து டூ டேஸ்ல நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுனால வந்து டூ டேஸ்ல நீங்கள் டூ சாப்டர் சேம் அவங்களே மாதிரியே தான் நீங்களும் போவீங்க ஓகேவா ஸோ அதனால நீங்களும் லேக் ஆக மாட்டீங்க இதை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நடுவில் வந்து ஏதாவது லீவ் வந்துச்சு தீபாவளி வந்துச்சு அதனால நான் ஷாப்பிங் போயிட்டேன் வெளியில் போயிட்டேன் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு காரணம் சொல்லாதீங்க அடுத்த வருஷமும் தீபாவளி வரும் அப்போ நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கலாம் செலிப்ரேட் பண்ண வேணாம்னு நான் சொல்ல ஒரு கொஞ்சம் டைம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் மட்டும் அந்த மாதிரி சொல்கிறேன் ஓகேவா ஸோ ஏன்னா வந்து போர்டு எக்ஸாம்ஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டண்ட் ஓகேவா அண்ட் வந்து இப்போ நான் பிளான் சொல்லிட்டேன் ரிவைஸ் பண்றவங்களுக்கும் பிளான் சொல்லிட்டேன் ரிவைஸ் பண்றவங்க நல்லா க்ளியராக இருக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் எடுக்கிறீங்கன்னா அன்னைக்கே அந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடணும் ஃபுல்லா ஓகேவா அண்ட் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னன்னா அந்த ரிவைஸ் பண்றவங்களுக்கு சொல்றேன் அண்ட் வந்து புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்றேன்னு இல்ல ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இது முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க என்னன்னா இப்போ வீக் டேஸ் எடுத்துக்கிறீங்க ஃபைவ் டேஸும் ஓகேவா இந்த வீக் டேஸ்ல நான் சொன்ன பிளான் வச்சு நீங்க படிச்சு முடிச்சிடுறீங்க ஒரு சிக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் சாட்டர்டேயும் சேர்த்துக்கோமே சிக்ஸ் டேஸ் நான் சொன்ன பிளான் வச்சு நீங்க படிச்சு முடிச்சிடுறீங்க சண்டே என்ன பண்ணுங்கன்னா படிங்க சேம் இதே பிளான் வச்சு படிங்க கொஞ்சம் டைம் எடுத்து அந்த வாரத்தில் என்ன படிச்சிங்களோ அதை ஒரு வாட்டி மறுபடியும் வந்து கிளான்ஸ் பண்ணுங்க ஏன்னா வந்து இப்போது நாளைக்கு டுவெண்ட்டி எய்த் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாற்பதாவது நாள் வந்து உங்களுக்கு என்ன படிச்சீங்கன்னே மறந்துடும் ரிவைஸே பண்ணலைன்னா அதுக்காக தான் சொல்கிறேன் சண்டே வந்து அந்த சாப்டர் ஒரு வாட்டி எடுத்து கொஞ்சமாவது கிளான்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு தான் ரிவிஷன் எழுதுங்கன்னு சொன்னேன் ரிவிஷன் நோட்ஸ் எழுது அப்போதைக்கு நீங்கள் எடுத்து அதை கிளான்ஸ் பண்ணிக்கலாம் ரியாக்ஷன்ஸ் ஃபார்முலாஸு யூனிட்ஸ் ஈக்குவேஷன்ஸ் டெரிவேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுக்காக தான் சொல்றேன் ஓகேவா இது முடிஞ்ச அளவுக்கு சண்டே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க டூ ஹவர்ஸில் உட்காந்து ஒன்ஸ் எகெயின் ரிவைஸ் பண்ணுங்கள் இது முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா இது தான் இப்போ ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸை நீங்கள் பண்ண போகிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான பிளான் ஐ ஹோப் க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நாளைக்கு வந்து ஏதாவது டவுட் இதில் இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பிளான் இந்த பாயிண்ட் ரொம்ப வந்து முக்கியமா கவனிச்சுக்கோங்க நான் எதுக்கு வந்து திருப்பி திருப்பி பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா நீங்க சும்மா வந்து ஒரு சாப்டர் எடுத்து படிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சண்டே டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது ஸோ பிளான் அக்கார்டிங்லி ஸோ தட் யூ கேன் ஸ்டடி ஸ்டடி பண்ணுறவங்க ஐ மீன் இப்போ தான் படிக்கிறவங்க ஆர் ரிவைஸ் பண்ணுறவங்க வந்து டஃப் சாப்டர்ஸ் சன் வீக்கெண்ட்ஸ்ல பண்ற மாதிரி ஸோ சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு லீவா இருக்கும் மோஸ்ட்லி சண்டே எல்லாருக்கும் கம்பல்சரி லீவாக தான் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன ஃபுல் டே வீட்டில் இருக்கிறதுனால டஃப்பாக எந்த சாப்டர் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வீக்கெண்ட்ஸில் படிச்சுட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும் எனக்கு கொஞ்சம் ஈஸியான சாப்டர் வீக் டேஸில் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் புரியுதா என்ன சொல்கிறேன்னா அதுக்காக தான் நான் பிளான் பண்ண சொல்கிறேன் பிளான் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு தெரியும் பிளான் பண்ணாதானே தானே உங்களுக்கு தெரியும் எது எனக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு ஸோ அதனால் வந்து எந்த சாப்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்கோ பிளான் பண்ணும் போதே அதை சண்டேஸில் போட்டுருங்க சண்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸில் வந்து போடு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா சண்டே உங்களுக்கு வந்து நிறைய டைமும் இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் இப்போ அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான பிளான் கம்ப்ளீட் நெக்ஸ்ட் டென் டேஸ் டுவென்டி ஃபைவ் டேஸ் முடிஞ்சிச்சு இதுக்கு அடுத்து இருக்க டென் டேஸ் என்ன பண்றீங்கன்னா சாம்பிள் பேப்பர்ஸை டெய்லி ஒன் சால்வ் பண்றீங்க சாம்பிள் பேப்பர் புக்கு எதை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு சாம்பிள் பேப்பர்ஸ்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டையுமே பாக்கலன்னா எல்லா லிங்க்ஸுமே நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன் வீடியோ முடிஞ்ச உடனே வந்து செக் பண்ணி பாருங்க டெய்லி வந்து ஒரு சாம்பிள் பேப்பர் ஒன் அண்ட் ஆஃப் நா டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு சாம்பிள் பேப்பர் வந்து சால்வ் பண்ணுங்கள் ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ சால்வ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் விடக்கூடாது சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் எதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து அதை கரெக்ட் பண்ணுங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் அப்புடின்னா திருப்பி அந்த டாபிக் எடுத்து படிச்சுட்டு ஓகே இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அன்னிக்கே பாருங்கள் ஓகேவா நீங்கள் நாலு நாள் கழிச்சு நான் பார்க்குறேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பத்து நாள் அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிள் பேப்பர் போட்டுட்டு கடைசியில் உட்காந்து அதை அப்படிங்கற மிஸ்டேக்க மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகேவா இப்போ சப்போஸ் வந்து டேஸ் ஓகேவா அதுக்கப்புறம் நான் சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன் நாளைக்கு வந்து நீங்க சாம்பிள் பேப்பர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஓகேவா நாளைக்கு ஒரு சாம்பிள் பேப்பர் எடுத்துட்டீங்க அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்பவே என்ன பண்ணுங்கன்னா உடனே ஆன்சர்ஸ் எடுத்துட்டு கரெக்ட் பண்ணிடுங்க எம்சிக்யூஸ் தான் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறது ஏபிசிடி நாலு ஆப்ஷன் தானே இருக்குது அதனால் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த கொஷின்லாம் மிஸ்டேக்கோ அந்த சாம்பிள் பேப்பர் புக்குலையே உங்களுக்கு ஜெராக்ஸாக இருக்குது அப்படின்னா எப்படி உங்கள்கிட்ட வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த புக்கில் என்ன பண்ணுங்கன்னா அதை சர்க்கிள் பண்ணி வச்சுருங்க ஓகேவா ஸோ இதான் கொஸ்டின் நம்பர்னா இதை எப்படி சர்க்கிள் பண்ணி வச்சுருங்க சர்க்கிள் பண்ணிட்டு இப்போ என்ன டாப்பிக்கில் வந்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இருக்கதே உங்களுக்கு அஞ்சு சாப்டர் தான் ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த சாப்டரில் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சாப்டரில் அந்த டாபிக் எடுத்து ஒன்ஸ் அகேன் அன்றைக்கே கோத்ரூ பண்ணி முடிச்சிடுங்க ஓகேவா ஸோ டெய்லி முடிஞ்ச அளவுக்கு சாம்பிள் பேப்பர்ஸை சால்வ் பண்ண பாருங்கள் ஓகேவா ஸோ சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணுறதுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து அதுக்கு டைம் அக்கார்டிங்லி இப்போ வந்து ஒரு நாள் நான் ஃபிசிக்ஸ் மேண்ட் பயாலஜி சாம்பிள் பேப்பர் போடுறேன் அடுத்த நாள் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி போடுறேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ சாம்பிள் பேப்பர் போடுங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுங்க அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னிக்கே வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து மேபி ஸ்கூல்லேயே கூட உங்களுக்கு டைம் தருவாங்க படிக்கிறதுக்கு அப்படி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்க அப்போ ரிவைஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஐ மீன் பிசிக்ஸ் ஒரு சாப்டர் கெமிஸ்ட்ரியோட சாப்டர் எடுத்து ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த நாள் பயாலஜி மேக்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க ஸோ கண்டினியூஸாக வந்து ரிவிஷன்ஸும் போயிட்டு இருக்கணும் சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணுறதும் போகணும் ஓகேவா ஸோ சாம்பிள் பேப்பர்ஸ் எப்படிக்கா அவ்வளோத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும் அது அது எல்லாமே நான் வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஓகேவா எப்படி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறீங்க டென் டேஸ்க்கு நிறைய சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு நல்ல மறுபடியும் படித்தத நல்லா நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க சப்போஸ் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஃபைவ் சாம்பிள் தான் இருக்கு சிபிஎஸ்சி சேர்த்து சிக்ஸ் சாம்பிள் பேப்பர்ஸ் தான் இருக்குனாலும் ஓகே என்ன பண்ணுங்க அதை சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த சாப்டரை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க இப்போ லாஸ்ட் ஃபைவ் டேஸ் லாஸ்ட் ஃபைவ் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரிவிஷன் தான் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட் ஃபைவ் டேஸ்ல டெய்லி வந்து ஒரு சாப்டருக்கு ஐ மீன் வந்து ஒன் ஹவர்ல ஒரு சாப்டரை வந்து ரிவைஸ் பண்ண போறீங்க ஒன் ஹவர்ல ஒரு சாப்டர் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ண போறீங்க என்னது ஃபைவ் சாப்டரா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஃபைவ் சாப்டர் ரிவிஷன் அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஒரு சாப்டர் நீங்க எடுத்து பண்ணலாம் ஓகேவா ஸோ எதுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் இத்தனை ரிவிஷன் சொல்றேன்னா நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புக்கை வந்து நிறைய டைம் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் ராஜர் தேன் வந்து நிறைய இதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு வாட்டி பண்ண பண்ணா உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி அது கண்டிப்பாக மறந்துடும் அதுக்காக தான் என்ன சொல்றேன்னா ஒரு ரிசோர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை நிறைய வாட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிற ரிசோர்ஸும் குட்டாக இருக்கணும் ஸோ அதனால தான் சொன்னேன் என்சிஆர்டி யூஸ் பண்ணுங்க நியூஸ் கீம் புக் இருந்தால் அது அப்புறம் சாம்பிள் பேப்பர்ஸ் போதும் வேற எதுவுமே தேவையில்ல ஓகேவா ஸோ வந்து முடிஞ்சா எக்ஸாம்ப்ளர் வந்து சால்வ் பண்ணுங்க ஒரு அதுல வந்து எல்லாமேலாம் எல்லாம் போட வேணாம் சிம்பிளா இருக்க எம்சிக்யூஸ் மட்டும் நீங்க சால்வ் பண்ணலாம் எக்ஸாம்பிளர் எல்லாம் நீங்க வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை இப்போ வந்து என்சிஆர்டியோட வெப்சைட்லேயே போனீங்கன்னா எக்ஸாம்ப்ளரோட பிடிஎஃப் இருக்கும் நீங்க நெட்ல வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுல கூட நீங்க வந்து என்சிஆர்டி எக்ஸாம்பிளரை வந்து லைட்டா வந்து பார்த்துக்கலாம் சப்போஸ் நீங்க எல்லாமே முடிச்சிட்டீங்கன்னா சொல்றேன் இல்லைன்னா நீங்க படிக்கிறத நல்லா படிங்க ஸோ லாஸ்ட் ஃபைவ் டேஸ்ல என்ன பண்ண போறீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ண போறீங்க பார்த்தீங்க ஸோ ஃபைவ் டேஸுங்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் சாப்டர்ஸ் உங்களுக்கு டோட்டலாக எக்ஸாம்க்கு இருக்கிறதே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சாப்டர்ஸ் தான் ஓகேவா எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுங்கன்னா சேம் சைமல் டேனியஸ்ட் இந்த சாம்பிள் பேப்பர்ஸ்ல வந்து நீங்க மா சர்க்கிள் பண்ணி வச்சிருப்பீங்களா தப்பா இருக்க கொஷின்ஸ் எல்லாம் அதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து மறுபடியும் ஒன்ஸ் அகேன் அதை வந்து பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்க ஓகேவா அப்புறம் அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நோட்ஸ் ஸோ லாஸ்ட் ஃபைவ் டேஸோட ஐடியா என்னன்னா ரிவிஷன் தான் கம்ப்ளீட் ரிவிஷன் ஸோ இப்போ என்னோட பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கே புரியும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் படிக்க போறீங்க அவர் வந்து ரிவைஸ் பண்ண போறீங்க அக்கார்டிங் டு விச் ஸ்டேட் யூஆர் ஆர் விச் லெவல் ஆர் நெக்ஸ்ட்டு டென் டேஸ் சாம்பிள் பேப்பர் ப்ராக்டிஸ் எகெயின் ரிவிஷன் லாஸ்ட் ஃபைவ் டேஸ் எகெயின் ரிவிஷன் இது வந்து அவ்வளோதான் ஃபார்ட்டி டேஸ் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க போர்டு எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் ஸோ போர்டு எக்ஸாம் முன்னாடி கண்டிப்பாக படிப்பீங்கன்னா அப்போ ஒரு ரிவிஷன் ஸோ ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் அந்த சாப்டரை மறுபடியும் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மைண்டில் அது வந்து நல்லாவே நிற்கும் அதுக்காக தான் மல்டிபிள் ரிவிஷன்ஸுங்கிற டெக்னிக்கை நான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா இதுதான் ஃபார்ட்டி டேஸ்க்கான பிளான் இது புரிஞ்சிச்சா இப்போ இதை வச்சு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இது ஒரு பிளானுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஓகேவா சோ ஆ இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா நீங்க இதே பிளான வச்சுட்டே வந்து பண்ணலாம் வீக் டேஸ்ல ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் உங்களால் ஒதுக்க முடியும் கண்டிப்பாக இது வந்து எல்லாராலையும் ஒதுக்க முடியும் காலையில ஒன் ஹவர் சாயங்காலம் த்ரீ ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் சாயங்காலம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் அவ்வளோ லேட்டாலும் எந்த ஸ்கூலும் இப்போ விடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து நைன் ஓ கிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மூணு மணி நேரம் ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் வந்து ரெடியாக வருது மறுபடியும் வந்து ஹாஃப் அன் ஹவர் வந்து உங்களுக்கு டின்னர் அதுல எல்லாமே போயிடுது சாயங்காலம் மூணு மணி நேரம் காலையில ஒரு மணி நேரம் மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக எல்லாராலேயும் கொடுக்க முடியும் இல்லை இப்போ இருக்கிற டைமில் ஸ்கூல் போயிட்டு வர டைம்லேயும் அப்போது அந்த பிளான் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாேருக்குமே செட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி பேசிக் டைம் எடுத்திருக்கேன் இதோட அதிகமாக உங்களுக்கு டைம் வந்துச்சால் நீங்கள் வந்து நான் சொல்கிறதுலேயே எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ என்னோட ஐடியா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க வீக் டேஸில் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக செவன்டி சிக்ஸ் ஹார்ஸ் கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான பிளான் செவன்டி சிக்ஸ் ஹார்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்து நான் சாட்டர்டே அண்ட் சண்டே அப்படிங்கிறத எடுத்திருக்கேன் ஸோ டெய்லி வந்து நீங்க டென் ஹவர்ஸ் படிக்க போறீங்க என்னது டென் ஹவர்ஸ் அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க எக்ஸாம் இஸ் நியரிங் டென் ஹவர்ஸ் அப்படிங்கறத ஆக்சுவலி கம்மி நான் ஃபர்ஸ்ட் வந்து டுவெல் ஹவர்ஸ் தான் வந்து எடுத்து பிளான் போட்டிருந்தேன் ஆனா வந்து டுவெல் ஹவர்ஸ் மேபி உங்க நிறைய பேரால வந்து படிக்க முடியாம இருக்கலாம் ஸோ அதனால டென் ஹவர்ஸ் இஸ் குட் இன் டென் ஹவர்ஸ் ஒரு சாட்டர்டே சண்டே படிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஏன்னா டென் ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா மிச்சம் ஃபோர்டீன் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அதில் நீங்கள் எயிட் ஹவர்ஸ் தூங்கினா சிக்ஸ் ஹவர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு ஓகேவா சொல்ல தாராளமா டைம் இருக்கு ஆக்சுவலி நீங்க டைமை பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா டைம் கிடைக்கும் ஒரு நாள்ல ஏன்னா நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க ராஜர் தான் சும்மா வந்து ஓகே இப்போ படிக்கலாம் இல்லை வேணாம் இப்போ படி வேணாம் ஒரு மணி நேரம் கழிச்சு படிக்கலாம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு டைம் போறதே தெரியாது டைமும் இருக்காது ஆனால் நான் இப்பல இருந்து இது படிப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும் ஓகே ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஃபார்ட்டி டேஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போனா வந்து உங்களுக்கு டோட்டலாக சிக்ஸ்டி ஹவர்ஸ் கிடைக்கும் ஸோ இன் டோட்டல் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வந்து வருது ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஓகேவா இது இங்கிலீஷுக்கு நம்ம என்ன சொன்னோம் டெய்லி வந்து ஹாஃப் அண்ட் அவர் அப்போனா வந்து டுவெல் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வரும் நான் வந்து டுவெல் ஹவர்ஸ் எடுத்திருக்கேன் ஓகேவா அதர் சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னா நத்திங் பட் தேர்ட்டி ஒன் ஹவர்ஸ் பர் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தேர்ட்டி ஒன் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது படிக்கிறதுக்கு ஓகேவா ஸோ யூஸ் பண்ணுங்கள் அதை எப்படி டைம் அலாட் பண்ணணும்னா அதையுமே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க சப்போஸ் மேக்ஸ்ல மேக்ஸ்ல இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படியே வந்து சிக்ஸ்த் சாப்டர் வரைக்கும் அப்புறம் எல்பிபி இதுதானே தான் போர்ஷன் ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்கலாங்கிறது கூட நான் பிளான் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு த்ரீ ஹவர்ஸ் நீங்க கொடுக்கலாம் சின்ன சாப்டர் தான் செகண்ட் சாப்டருக்கு த்ரீ ஹவர்ஸ் அதுவே ஆக்சுவலி அதிகம் தான் இருக்குது தேர்ட் சாப்டருக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர்த் சாப்டருக்கும் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் சாப்டருக்கு நீங்க சிக்ஸ் ஹவர்ஸ் டைம் கொடுக்கலாம் அண்ட் எல்பிபிக்கு த்ரீ ஹவர்ஸ் ஸோ டோட்டலாக தேர்ட்டி ஒன் ஹவர்ஸ் வந்துருச்சா அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் இருக்கு அதுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் சொல்யூஷனுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் அப்புறமேட்டு வந்து பீப்ளோக் எலமெண்ட்ஸ்க்கு சிக்ஸ் ஹவர்ஸ் அவர் ஹாலால்கேன்ஸ் அதுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஆல்கஹால் ஃபீலித்தருக்கு ஃபைவ் ஹவர்ஸ் பயோமாலிக்யூல்ஸ்க்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஸோ இதுலேயும் தேர்ட்டி ஒன் ஹவர்ஸ் வந்து வந்துடும் நெக்ஸ்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்பிட்டர் ஐ மீன் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் ஃபோர்த்து சாப்டர் ஃபிஃப்த் சாப்டர் இது எல்லாத்துக்கும் சிக்ஸ் ஹவர்ஸ் டைம் கொடுக்கலாம் சிக்ஸ்த் சாப்டர் ரொம்ப பெருசாக அதனால அதுக்கு செவன் ஹவர்ஸ் டைம் நீங்கள் கொடுக்கலாம் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு ஃபோர் ஹவர்ஸ் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் சாப்பிட்டர் ஃபோர்த்தாப்டருக்கு ஈச் சாப்டர் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபிஃப்த் சாப்டர் ரொம்ப சின்னது டூ ஹவர்ஸ் அதோட ஒன் ஷார்ட் வீடியோ கமிங்ஸும் ஸோ ஸ்டேட்டியும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் சாப்டருக்கு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்க கொடுக்கலாம் செவந்த் சாப்டருக்கு ஃபைவ் ஹவர்ஸ் கொடுக்கலாம் ஸோ இப்படி வந்து நீங்கள் டைம் பிளான் பண்ணிவிட்டு இப்படி இப்போ நீங்கள் இப்படி பிளான் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் இந்த இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிறீங்கன்னா நான் இவ்வளோ சொல்லிக்கிறேன் த்ரீ ஹவர்ஸ் ஸோ வந்து நம்ம ஆஹ் இப்போதான் புதுசா படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டா டிவைட் பண்ணிக்குவீங்கள ஸோ ஒரு நாளைக்கு வந்து நாலு மணி நேரம்னா வந்து நீங்க எப்படி டிவைட் பண்ணிக்கலாம் டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க மோஸ்டா முடிச்சிடலாம் புரியுதா ஸோ இந்த மாதிரி வந்து டைமிங் சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன் இதை நீங்க வந்து டே வைஸ் பிரிச்சுக்கணும் அது உங்களோட இதுதான் நான் சொன்ன ரீசன் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு டேவைஸ் பிளான் கொடுக்கல இதுவே ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ நானே வந்து உங்களுக்கு டைம் சொல்லிட்டேன் இதுவே ரொம்ப அதிகம் தான் ஏன்னா நீங்கள் ஒரு சாப்டரில் என்ன பண்ண போறீங்க என்சிஆர்டி படிக்க போறீங்க வேணா வீடியோஸ் பார்க்க போறீங்க அதுக்கப்புறமேட்டு திருப்பி மறுபடியும் ஒரு அட்டி வந்து படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும்ல அதுக்காக அப்புறம் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க எம்சிக்யூஸ் ஒரு சாப்டருக்கு மிஞ்சி போனால் நம்மளுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் வந்து யூ கேன் டூ இட் பி பாசிட்டிவ் பிளான் இதுதான் ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு புரிஞ்ச வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணுங்க அண்ட் வந்து வீடியோ வந்து நம்ம என் பண்றதுக்கு முன்னாடி இதுல நம்ம நிறைய சாப்டர்ஸ் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம் அது நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியல ஸோ அதை வந்து நான் ஒன்ஸ் அதை சொல்லிடுறேன் ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் நம்ம சாலிட் ஸ்டேட் முடிச்சிட்டோம் சொல்யூஷன்ஸ் முடிச்சுட்டோம் பி பிளாக்குக்கு வந்து ஒன் ஷார்ட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு போல் நான் வந்து போட்டிருக்கேன் அதுல வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் கேட்டிருக்கேன் அந்த போல் வந்து நம்ம சேனலில் கம்யூனிட்டி செக்ஷனில் இருக்கும் அதை வந்து பார்த்துட்டு போல ஆன்சர் பண்ணுங்க ஹேல் ஆல்கேன்ஸ் முடிச்சிட்டோம் ஆல்கோஹால்ஸ் முடிச்சிட்டோம் பயோமாலிகல்ஸ் முடிச்சிட்டோம் ஸோ சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீடியோஸ் இருக்கு ஓகேவா ஸோ அதை நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் இதோட நம்ம கெமிஸ்ட்ரியும் முடிச்சிருவோம் நெக்ஸ்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபிஃப்த் சாப்டர் சிக்ஸ்த் சாப்டர் முடிச்சிட்டோம் செகண்ட் சாப்டர் இஸ் கோயிங் ஆன் த்ரீ அண்ட் ஃபோர் இருக்குது த்ரீ அண்ட் ஃபோருக்கு நான் ஒன் ஷார்ட் வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதையும் கண்டிப்பாக நான் டம்ர்மனுக்கு முன்னாடி முடிச்சிருவேன் ஏன்னா இதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிங்க டேர்ம் ஒன்றுக்கு முன்னாடி நீங்கள் போர்ஷன் முடிச்சிருவீங்களான்னு அதுக்காக தான் சொல்கிறேன் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ முடிச்சாச்சு ஃபோர் இஸ் கோயிங் ஆன் ஃபைவ் வந்து ஒன் ஷார்ட் வீடியோ அண்ட் சிக்ஸ் அண்ட் செவன் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா டேர்ம் ஒன்று உங்களுக்கு டிசம்பரில் தான் அதனால் ஒன் மந்த் எனக்கே ஃபார்ட்டி டேஸ் டைம் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி ஃபிசிக்ஸில் போர்ஷன் முடிக்க பார்க்குறேன் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் போர்ஷன் முடித்து கொடுத்துருவேன் ஓகேவா தான் மேபி வந்து சிக்ஸ்த் சாப்டர் கூட முடிக்கலாம் ஆனால் செவன்த் சாப்டர் ஐ வில் சி டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் இந்த வருஷம் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் போகிறோம் அதனால தான் இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ்க்கு சொன்னேன் ஓகேவா இப்போ கிளியரா நான் வந்து என் சைட்லேருந்து இருந்து ஐ ஹோப் எல்லா ஹெல்ப்பையுமே உங்களுக்கு பண்ணிட்டேன் இதுக்கு மேலயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் எடுக்கூடிய வீடியோஸ்ல பார்க்குறேன் ஸ்டில் தென் ஸ்டேட் பை